புதுச்சேரியில் சுற்றுலா தலமாக விளக்கும் உசுட்டேரியில் வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளது. அதை பற்றிய செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான உசுட்டேரி நகரில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் விழுப்புரம் சாலையில் உள்ளது இந்த ஏரி. இந்த ஏரி தமிழகம், புதுவை என்று இரண்டு பகுதிகளையும் உள்ளடக்கி 850 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. புதுவை பகுதியில் மட்டும் 390 ஹெக்டேர் அமைந்துள்ளது. புதுவை அரசின் சுற்றுலாத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரி கடந்த 2008 பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஏரியில் தற்போது பல்வேறு வகையான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பறவைகளும் ஏராளமாக வந்து தங்கி செல்கின்றன. இந்த மாதம் வந்து இங்கே பேர்ட்ஸ்லாம் நிறையா வரும். ஏன்னா இங்கே சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால தண்ணி வற்ற வற்ற தான் இங்கே வந்து பேர்ட்ஸ் நிறையா வரும். ஃபாரின் பேர்ட்ஸ்லேருந்து எல்லா பேர்ட்ஸும் இங்கே வரும். இங்கே மோஸ்ட்லி இங்கே போட்டிங் வர்றதுக்கு எல்லாமே பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் இங்கே வராங்க. அதனால் இங்கே சம்மர் ஹாலிடேஸில் நிறைய கூட்டம் இங்கே வரும். சாட்டர்டே சண்டேலாம் ஸ்பெஷலாக சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்கும். நிறைய கூட்டம், ரஷ் நிறையா வரும். தற்போது உசுட்டேரியில் ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து பெலிகன், கிரே கிரேன் மற்றும் உள்நாட்டு பறவைகளான பூநாரை, மஞ்சள் மூக்குநாரை, கரு நீர்கோழி உள்ளிட்ட 54 வகைகளுக்கும் மேலான பறவை இனங்கள் முகாமிட்டுள்ளன. ஏரியில் எங்கு பார்த்தாலும் முழுவதும் பறவைகள் தனித்தனியாகவும் கூட்டம் கூட்டமாகவும் பறந்து திரிகின்றன. இதனை காண்பதற்கே மனதிற்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். மற்ற லெவல் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மற்றபடி பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய, ஒரு 54 வகை பேர்ட்ஸ் இங்கே வருது நம்மகிட்ட. இங்கே வந்து அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்ற பறவைகள், அது ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ், அந்த பெலிக்கான், இந்த சிவப்பு நிற கொக்கு, இதெல்லாம் நிறைய, ஒரு 54 வகை பேர்ட்ஸ் இங்கே நிறையா இருக்குது. அதனால் மக்கள் வந்து முத இருந்ததை விட இப்போ நிறையா ஆர்வம் காட்டுறாங்க இங்கே. இந்த உசுட்டேரி பறவைகள் சரணாலயமாக மட்டுமல்லாமல் படகு குழாமாகவும் உள்ளது. பல பிரிவுகளில் கட்டணங்களின் அடிப்படையில் படகு சவாரியும் நீர் சறுக்கு விளையாட்டுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சுற்றுலா பகுதியான உசுட்டேரியில் அடிப்படை வசதிகளை மேலும் மேம்படுத்தினால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் இடையில் அமைந்துள்ள இந்த உசுட்டேரி தேசிய பறவைகள் பூங்காவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது நிலவி வரும் இந்த கோடை காலத்தில் வெளிநாட்டிலிருந்து லட்சக்கணக்கான பறவைகள் இங்கு வர தொடங்கியுள்ளன. இதனை காண பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மிக ஆர்வமாக இருக்கின்றனர். விவேக்குமார், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.